Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video continues for exercise 4.2, question number 7. So how many strings can be formed from the letters of the word article so that vowels occupy the even places? So article word kuduthranga. So ethana strings form pannalam சொல்றாங்க, எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் சொல்றாங்க. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க, வவுல் ஆக்குபை தி ஈவென்ட் பிளேசஸ். இப்போ வவுல் ஆக்குபை தி ஈவென்ட் பிளேசஸ்னாக்கா அப்போ கண்டினியூவாக பாக்ஸ் போறீங்க, டோட்டலாக 7 பாக்ஸஸ் போறீங்க. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்கு, அப்போ 7 பாக்ஸ் போட்டுட்டு ஈவென்ட் பிளேஸ்னா என்ன வரும், செகண்ட் பிளேஸ் ஈவென்ட் பிளேஸ் கண்டினியூ பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. அப்போ ஈவென்ட் பிளேசஸ் பாருங்கக்கா 2, 4, 6, இந்த 2, 4, 6 இந்த ஈவென்ட் பிளேசஸில் வவுல்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ கிவன் வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா வவுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 7. ஓகேங்களா? அப்போ அதில் வவுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏஇஐ 3 வவுல்ஸ் இருக்குது. அந்த 3 வவுல்ஸும் இந்த ஈவன் பிளேசஸில் வர மாரி இருக்கணும். ஸோ கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிசிஎல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈவன் பிளேசஸ் இன்ட்டு மார்க் போட்டிருக்க எல்லாமே ஈவன் பிளேசஸ், செகண்ட் பிளேஸு, ஃபோர்த் பிளேஸு, சிக்ஸ்த் பிளேஸ் எல்லாம் ஈவன் பிளேசஸ்ஸு. ஸோ லெட் 3 வவுல்ஸ் ஆக்குபை 3 ஈவன் பிளேசஸ் இன் 3 ஃபேக்டோரியல் வேஸ். அப்போ 3 வவுல்ஸ் இருக்குது, ஈவன் பிளேசஸ் பார்த்தா 3 தான் இருக்குது. 3 ஈவன் பிளேசஸ், அதாவது செகண்ட் பிளேஸு, ஃபோர்த் பிளேஸு, சிக்ஸ்த் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 வவுல்ஸுக்கு 3 பிளேசஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 3 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாக்ஸஸ் இருக்கும். இந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் அந்த கான்சனன்ஸ் இருக்குல்ல, இந்த 4 கான்சனன்ஸை ஃபில் பண்ண வேண்டாம். அப்போ 4 பாக்ஸுக்கு 4 கான்சனன்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ 4 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ த ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் வில் ஆக்குபை தி ரிமைனிங் 4 பிளேசஸ் இன் 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 2 மட்டும் பண்ணேன், 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்ன்றது ஆக்குபை வவுல்ஸ். ஓகேங்களா? 4 ஃபேக்டோரியல்ன்றது ஆக்குபை கான்சனன்ஸ். ஓகேங்களா? 3 மட்டும் பண்ணேன், அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணாக்கா, ஸோ 3 ஃபேக்டோரியல் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணலாம், இன்ட்டு 4 ஃபேக்டோரியலில் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ மட்டும் பண்ணாக்கா 6 இன்ட்டு 24 வரும். அப்போ 6 இன் 24 மட்டும் பண்ணாக்கா 144. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 8. த க்வெஸ்சன் இஸ் 8 உமன் அண்ட் 6 மென் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ லைன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர், ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் இஃப் எனி இண்டிவிஜுவல் கேன் ஸ்டாண்ட் இன் எனி பொசிஷன். செகண்ட் ஃபார்ம் லெட்டர், இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் ஆல் 6 மென் பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அனதர். தேர்ட் ஃபார்ம் லெட்டர், இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் நோ 2 men be standing next to one another solran. Okay la, so the first question enna nu theriyum ungalku. So how many arrangements are possible if any individual can stand in any position? Appa first can from letter paadinaaka yaar enga onnalum ninnikalam, ana or line la nikkanum. 8 women 6 men irukanga, avanga line la endha position la nikkalam solltaanga. Okay la, so no restriction அது மீனிங் எடுத்துட்டு. ஸோ அப்போ 8 உமன் அண்டு 6 மென். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை பார்த்தினா டோட்டல் வந்து 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 14 பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் பார்த்தினாக்கா 14 பர்சன் கேன் ஸ்டாண்ட் இன் என் லைன் இன் 14 ஃபேக்டோரியல் பர்சன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து எந்த கண்டிஷனும் சொல்லல, எங்கே வேணாலும் நிற்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 14 பர்சன்ஸு 14 ஃபேக்டோரியல் வேஸில் நிற்கலாம், ஸ்டாண்ட் இன் என் லைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோம் மட்டும் ஆவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் மட்டர் இஸ் இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் will all 6 men be standing next to one another solranga. Appa n equal to na total number of persons 14, adha m naka men 6, women paathinaaka 8 nu theriyum. Okay la, appa m equal to 6 nadha number of arrangements m factorial into n minus m plus 1 factorial. Okay la, so idha formula. Appa m factorial nadha 6 factorial into n nadha 14, total number of person 14 minus m-ன்றது 6 plus 1 factorial. ஸோ 6 factorial இன்ட்டு, ஸோ மைனஸ் பண்ணினாக்கா 14லேருந்து 6 மைனஸ் பண்ணினாக்கா 8 வரும், 8 கூட இந்த 1 ஆட் பண்ணாக்கா 9 வரும், 9 ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ், இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் நோ 2 மென் பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அதர்.
ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க கூடாது, டூ மென் வந்து அட் ஏ டைம்ல நிக்க கூடாது. ஸோ அதனால ஸோ என் ஈக்குவல் டு 14, கே ஈக்குவல் டு 6, 6ன்றது மென்னு, கே ஈக்குவல் டு 6, எம் ஈக்குவல் டு என் மைனஸ் கே. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் கேன்னு இருக்கு, அப்போ 14 மைனஸ் 6 ஓகேங்களா. ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு 8 வரும். ஸோ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம் ஃபேக்டோரியல் இன்ட்டு எம் பிளஸ் 1 இன்ட்டு பிகே. ஸோ அப்போ எம்முக்கு வந்து வேல்யூ வந்து 8, அப்போ 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 பிளஸ் 1 இன்ட்டு பி கேன்றது 6 ஓகேங்களா. ஸோ அப்போ 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது ஆட் பண்ணாக்க 9P6 வந்துடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 9, ஃபைண்ட் தி டிசனின் பெர்மிட்டேஷன்ஸ் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் மிசிசிபி ஓகேங்களா. மிசிசிபின்னு ஒரு வேர்டு கொடுத்துறாங்க. ஸோ ஃபைண்ட் தி டிசனின் பெர்மிட்டேஷன் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட், அதில் எத்தனை லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணி நியூ வேர்ட் ஃபார்ம்னு சொல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இதுமில் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும் ஓகேங்களா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துற கிவன் லெட்டரில் சாரி வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிங்கனாக்கா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் 11 இருக்கும். அப்போ 11 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஒவ்வொரு லெட்டர்ஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குமா, நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபேக்டோரியல். நம்பர் ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னாக்கா அது 4 டைம்ஸ் இருக்கு, அப்போ 4 ஃபேக்டோரியல். ஸோ நம்பர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கு, அப்போ 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு ரெக்யூர் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நியூமெட்டில் வரணும், டினாமெட்டில் வந்து ரிப்பீட் ஆனது கீழே வரணும் ஓகேங்களா, இன்ட்டு ஃபேக்டோரியல் போகணும் ஓகேங்களா. அப்போ எம் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து சரி எஸ் வந்து 4 டைம்ஸு, ஐ வந்து 4 டைம்ஸு, பி வந்து 2 டைம்ஸு, ரிப்பீட் ஆகிறது மட்டும் தான் நம்ம எடுத்தோம் ஓகேங்களா. 1 டைம்ஸ் வந்தாலும் நம்ம தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ்ன்ட்டு ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணிடணும். ஸோ 11 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் வந்து மோர் தென் டைம்ஸ், மோர் தென் 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறது நம்ம எத்தனை டைம்ஸ் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிடணும் ஓகேங்களா. அப்போ எஸ் ஐபி தான் ரிப்பீட் ஆகுது, எஸ் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, ஐ வந்து 4 டைம்ஸ், பி வந்து 2 டைம்ஸ், அது மட்டும் எடுத்தோம் ஓகேங்களா. அப்போ ரெக்யூர் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச்மெண்ட்னாக்கா நியூமரேட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை 11, அது கூட ஒரு ஃபேக்டோரியல் ரைட் பண்ணுவோம். 11 ஃபேக்டோரியல் பை டினாமேட்டில் ரிப்பீட் ஆனதை டினாமெட் வரும் ஓகே. 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வேல்யூஸ் ஃபைன் பண்ணலாம். இப்போ 11 ஃபேக்டோரியில் எது இருக்கு எஸ் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டர், 2 ஃபேக்டர் இருக்குது. இப்போ ஒரு 4 ஃபேக்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டில் 11 ஃபேக்டோரியில் 4 ஃபேக்டர் வரைக்கும் எஸ் பண்ணுறீங்க. இப்போ 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பை ஒரு 4 ஃபேக்டர் மட்டும் அப்படி வச்சுட்டு அனர் 1 செகண்ட் 4 ஃபேக்டரே எக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ இந்த 4 ஃபேக்டரை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 1 பண்ணிடலாம், 2 ஃபேக்டோரியில் 2 இன்ட்டு 1 பண்ணிடலாம். இந்த 4 ஃபேக்டர் 4 ஃபேக்டர் கேன்சல் பண்ணிங்கனாக்கா கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் வந்து இந்த 2 இந்த 6 கேன்சல் பண்ணால் 1 2 2 3 2 6 அதுமாரி. நெக்ஸ்ட் இந்த 3 அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 2 இந்த 18 கேன்சல் பண்ணாக்கா 4 டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு டினாமில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. நியூமெட்டில் என்ன இருக்கு பாருங்க, 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இருக்கும். ஸோ டோட்டலாக இதை மட்டும் பண்ணினாக்கா 34,615 வரும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 10, ஹவ் மெனி பேஸ் கேன் தி ப்ராடக்ட் ஏ ஸ்கொயர் பி கியூப் சி பவர் 4 பி எக்ஸ்பிரஸ்டு வித்தவுட் எக்ஸ்பனன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ போட்ட லாஸ்ட் மாடல் தான் அது. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து 2 டைம்ஸு, பி வந்து 3 டைம்ஸு, சி வந்து 4 டைம்ஸ். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா 9 லெட்டர்ஸ் இருக்கும். ஏ வந்து 2 டைம்ஸ் இருக்குல்ல, அப்போ ஏ இன்ட்டு ஏ, பி வந்து 3 டைம்ஸ், பி இன்ட்டு பி இன்ட்டு பி, சி வந்து 4 டைம்ஸ், சி இன்ட்டு சி இன்ட்டு சி இன்ட்டு சி வரும். இப்போ டோட்டல் நம்பர் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 லெட்டர்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ அப்போ ரிப்பீட்டட் ஆகுது, ஏ வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது 2 டைம்ஸ், பி வந்து 3 டைம்ஸு, சி வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் சம் போட்ட மாடல் 9 சம் மாடல் தான் அது. நியூமரேட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வரும், அப்போ 9 வருது. அப்போ 9 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ 2 டைம்ஸ், பி 3 டைம்ஸ், சி 4 டைம்ஸ், அது கூட ஃபேக்டோரியல் லைப் பண்ணும். ஒரு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணலாம், டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரி இருக்குது. இப்போ 4 ஃபேக்டோரி கேன்சல் பண்ணாக்கா 9 ஃபேக்டோரியில் அப் டு 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியில் எக்ஸ் பண்ணாக்கா 2 இன்ட்டு 1, 3 ஃபேக்டோரி எக்ஸ் பண்ணாக்கா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1,
into 4 factorial. So 4 factorial, 4 vada cancel pannidukka. Remaining vandu inda 2 vayum the 6 cancel pannaga 3 nu vandrum. Next inda 3 3 cancel pannidalam. Next inda 2 vayum the 8 cancel pannaga 4 vandrum. Appo remaining vandu 9 into 4 into 7 into 5 nu irukku numerator la. So idu multiply panninaaga 1216 varum. Next, x is 4.2 la question number 11. In how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all books of the same subject are together nu solran okayla appo enna enna book irukum paருங்க mathematics vandu 4 physics 3 chemistry 2 biology 1 irukku idu enga pandrana shelf la arrange pandranga okayla அரே பண்ணும்போது அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ தட் ஆல் புக்ஸ் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட் ஆர் டுகெதர்னு சொல்கிறாங்க ஓகே ஒரே சப்ஜெக்டாக இருக்கு ஓகேங்களா ஸோ டேக் 4 மேக்ஸ் புக்ஸ் ஒரு யூனிட் அப்போ ஒரு இப்போ ஒரே ஒரு மேக்ஸ் புக் மட்டும்தான் பரவாயில்ல அதில் 4 மேக்ஸ் புக் இருக்கிறதுனால இந்த 4 மேக்ஸ் புக் சேர்த்து ஒரே யூனிட்டாக கால்குலேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுமாரி 3 ஃபிசிக்ஸ் புக் இருக்கு சேர்த்து ஒரே யூனிட்டாக கால் பண்ணிடுறேன் 3 சேர்த்து ஒரே யூனிட் நெக்ஸ்ட் அதுமாதிரி 2 கெமிஸ்ட்ரி புக் இருக்கு சேர்த்து ஒரே யூனிட்டாக கால் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பயாலஜி வந்து 1A1 தான் இருக்குது அப்போ 1 யூனிட் ஓகேங்களா ஸோ அப்போ இதை அரேஞ்ச் பண்ணும்போது எப்படின்னாக்கா தேர் ஆர் 4 யூனிட்ஸ் டோட்டலாக டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் பார்த்தனாக்கா 10 புக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் புக்கையும் சேர்த்து 4 புக்கு சேர்த்து ஒரே யூனிட்டாக வச்சுக்கலாம் அதுமாதிரி 3 ஃபிசிக்ஸ் புக் சேர்த்து ஒரே யூனிட்டு 2 கெமிஸ்ட்ரி புக் சேர்த்து ஒரே யூனிட்டு 1 பயாலஜி புக் வந்து ஒரே யூனிட் ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தனாக்கா 4 யூனிட்ஸ் அப்போ 4 வேஸ் அதாவது 4 ஃபேக்டர் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேர் ஆர் 4 யூனிட்ஸ் which can be arranged in 4 factorial ways okayla so first maths book arrange panringa so maths book appo physics book physics book chemistry chemistry biology okayla so 4 maths books can be arranged in 4 factorial ways okayla next 3 physics books can be arranged in 3 factorial ways next 2 chemistry book can be arranged in 2 factorial ways next 1 biology book can be arranged in 1 factorial okayla but நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாக்கா ஃபுல்லாக மட்டிலே பண்ணணும் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா ஸோ 4 ஃபேக்டோரியல் எக்ஸ் பண்ணினாக்கா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அகைன் 4 ஃபேக்டோரியல் எக்ஸ் பண்ணாக்கா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நெக்ஸ்ட் 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் பண்ணாக்கா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1 ஓகேங்களா 1 இன்ட்டு போகலாம் நெக்ஸ்ட் ஸோ டோட்டலாக ஃபுல்லாக மட்டிலே பண்ணினாக்கா 6912 ஓகேங்களா தட்ஸ் ஆல் Next x is 4.2 la question number 12 in how many ways can the letters of the word success be arranged so that all s's are together nu solran appo adha success la total ah letters ethana irukku parunga 1 2 3 4 5 6 7 irukku okay la so appo adha s la serthu ore unit ah eduthanum s la serthu okay la appo ethana s irukku parunga 3 s irukku the 3 s serthu ore unit ah eduthanum okay la 3 s okay next there will be 5 units with 2 c's okayla c ethana irukna 2 c irukku okayla appa appa s la seithu ore unit kaali panninaaka appa total number of letters pathinaaka 5 units varum adha total number of 5 units appa idhula c vandu 2 times vandirukku adha thanthane kaali panin appa s la seithu ore unit u 1 c vandu 2 irukku e okayla so appa total ethana unit na 5 units irukku okayla கொஸ்டின்ல அவங்க வந்து எஸ்எம் மட்டும் தான் அவங்க அதேமாதிரி எடுத்து சொல்கிறாங்க ஸோ அதனால் எஸ்எம் மட்டும் சேர்த்து ஒரே யூனிட்டாக எடுத்துருவோம் ஓகேலாம் மற்ற லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆனால் அதெல்லாம் தந்தனி யூனிட்ஸாக தான் கவுண்ட் பண்ணிடணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வந்துடும் ஓகேவா அப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டில் டோட்டல் வரணும் டினாமினேட்டில் வந்து ரிப்பீட் ஆகிடுது வரும் ஓகேங்களா இப்போ நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எத்தனை யூனிட்னா 5 யூனிட்ஸ் அப்போ 5 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டில் வந்து ரிப்பீட் ஆகிடுது எது ரிப்பீட் ஆகுனாக்கா சி மட்டும் எடுத்துணும் எஸ்லாம் சேர்த்து நம்ம ஒரே யூனிட்டாக எடுத்துட்டால அது ரிப்பீட் ஆகிறது கணக்கில் எடுத்துக்கூடாது ஸோ சி மட்டும்தான் நம்ம ரிப்பீட் ஆகிறது எடுத்துணும் அப்போ சி வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்போ 2 ஃபேக்டோரியல் டினாமினேட்டில் ஓகேங்களா அப்போ எஸ் வந்து ரிப்பீட் ஆனாலும் அது வந்து நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னாக்கா கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கனாக்கா எஸ்லாம் சேர்த்து ஒரே யூனிட்டாக எடுத்து சொல்கிறாங்க ஸோ அதனால் அதை எடுத்துக்கூடாது சி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணால் ரிப்பீட் ஆகிறது எடுத்துணும் ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஸோ இதை சிம்பிளை பண்ணினாக்கா டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியலுக்கு அப்போ நியூமினேட்டில் 5 ஃபேக்டோரியில் 2 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்ப் பண்ண போதும் 2 ஃபேக்டோரியல் ஸோ அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டர் பை 2 ஃபேக்டோரியல் ஸோ 2 ஃபேக்டர் 2 ஃபேக்டர் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இருக்கும் ஸோ மட்டும் பண்ணினாக்கா 16 நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் 4.2 ல குவெஸ்டன் நம்பர் 13 ஏ காயின் இஸ் டாஸ்டு 8 டைம்ஸ் ஒரு காயினை வந்து 8 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க
So first raw matter, how many different sequence of heads and tails are possible? அப்ப ஒரு காயின் டாஸ் பண்ணாக்க ஒன்னு ஹெட் ஒன்னு டெய்ல் இருக்கும். அப்ப அவுட் கம்ஸ் பார்த்தனாக்கா ஒரு காயினுக்கு வந்து 2, ஓகேங்களா? அது காமன், அது ஸ்டாண்டர்ட். அப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணினாக்கா 2 அவுட் கம்ஸ் வரும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் கண்டெய்னிங் 6 ஹெட்ஸ் அண்டு 2 டெய்ல்ஸ் ஆர் பாசிபிள் கேரம், ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ராம் லெட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காயினுக்கும் 2 அவுட் கம்ஸ் இருக்கும். அப்போ அந்த 2 வந்து காசு பண்ணப்ப 2 கீழே பண்ணும் n பவர் 8ன்றதுன்னு அது எத்தனை டைம்ஸ் பண்ணுறது, ஓகேங்களா? டாஸ் பண்ணுறது. அப்போ 8 வந்து, அப்போ n பவர் ஆர் ஃபார்முலா என்ன நம்ம பார்த்துருக்கோம், அப்போ 2 பவர் 8 வந்து, ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டரு நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு, அப்போ டோட்டலாக எத்தனை டைம்ஸ் பண்ணுறது அது n. ஸோ அப்போ 8 ஃபேக்டோரியல் பை, அதில் ரிப்பீட் ஆகுறது, எது ரிப்பீட் ஆகுதுனாக்கா ஹெட் எத்தனை டைம்ஸ்னாக்கா 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெய்ல் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், 2 டைம்ஸ். அப்போ 2 ஃபேக்டோரியல் அதான் ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா? இப்போ 8 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணலாம். ஸோ டினாமினில் வந்து 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணாக்கா நியூமினட்டில் 8 ஃபேக்டோரியில் 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அப்போ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் வந்து 2 இன்ட்டு 1 பண்ணலாம். அப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 வியும் 8 கேன்சல் பண்ணாக்கா 4 வந்துடும், 4 இன்ட்டு 7 வரும், 4 7s are 28, ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 14, ஹவு மெனி ஸ்டிங்ஸ் ஆர் தேர் யூசிங் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் இன்டர்மீடியட், ஓகேங்களா? இஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் தி வவல்ஸ் அண்டு கான்சனன்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ், ஓகேங்களா? செகண்ட் ஃபார்ம் லெட்டர் ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்ம் லெட்டர் வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர். ஃபோர்த் ஒன் இஸ் நோ 2 vowels are together, ஓகேங்களா? ஸோ 4 ராம் லெட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ராம் லெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தி வவல்ஸ் அண்டு கான்சன்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டாக வரணும். இப்போ வவல்ஸ் வந்தால் நெக்ஸ்ட்டு கான்சன்ட், கான்சன்ட் வந்து நெக்ஸ்ட்டு அவவல்ஸ் மாறி மாறி வரும், ஆல்டர்னேட்டாக வரும், ஓகேங்களா? அதான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட், அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 லெட்டர்ஸ் இருக்கும் இன்டர்மீடியட்டில், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டி பார்த்தினாக்கா 2 இருக்குது. நம்பர் ஆஃப் இ பார்த்தினாக்கா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ தி வவல்ஸ் ஆர், அப்போ வவல் பார்த்தினாக்கா எந்தெந்த பாருங்கள், ஏ 1 டைம்ஸு, ஐ 2 டைம்ஸ் இருக்குது, இ 3 டைம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? வவல்ஸ் மட்டும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபஸ்ட் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டரும் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது பார்க்குறீங்க, ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஐ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, நம்பர் ஆஃப் டீஸ் வந்து 2 இருக்குது, நம்பர் ஆஃப் இ வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ வவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஐன்னு இருக்குது, அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுனாக்கா ஏ வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது, ஐ வந்து 2 டைம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இ வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா 6, ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்ன சொல்கிறேன்னாக்கா வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் ஆல்டர்னேட்டாக வரும்னு சொல்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் தி கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என் 1 டைம்ஸ் வருது, டி 2 டைம்ஸு, ஆர் வந்து 1 டைம்ஸு, எம் வந்து 1 டைம்ஸ், ஓகேங்களா? இப்போ டி வந்து 1 டைம்ஸ் வந்து, டி வந்து 1 டைம்ஸ். இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 12 லெட்டர்ஸ் இருக்குது, அப்போ 12 பாக்ஸஸ் போட்டலாம். இதில் வவல்ஸு கான்சன்ட்ஸும் ஆல்டர்னேட்டாக வரும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் தி வவல்ஸ் அண்ட் கான்சன்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அதாவது இன்ட்டு மார்க் போடுறது, ஓகேங்களா? எல்லாமே ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வவல்ஸு, ஓகேங்களா? இன்ட்டு மார்க் இல்லாமல் இருக்கிறத வந்து கான்சன்ட்ஸ் பண்ணும். ஸோ லெட் தி ஃபஸ்ட் பிளேஸ் பி கிவன் டு எ வவல், தேர் ஆர் 6 பிளேசஸ். அப்போ இன்ட்டு மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வவல்ஸ் ஃபில் பண்ணணும், அதில் 6 பாக்ஸஸ் இருக்குது, ஓகேங்களா? ஆல்டர்னேட்டாக வரணும்ல, அப்போ 1 to 1. இப்போ வவல்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் கான்சன்ட்ஸ், வவல்ஸ் கான்சன்ட் அப்படி வரணும், ஓகேங்களா? அப்போ 6 பிளேசஸ் இருக்குது வவல்ஸுக்கு, ஓகேங்களா? நம்மகிட்ட எத்தனை வவல்ஸ் இருக்குனாக்கா 6 வவல்ஸ் கரெக்டாக இருக்குது. தேர் ஆர் 6 பிளேசஸ் அவைலபிள் ஃபார் 6 வவல்ஸ். அப்போ கரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபிட் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் 6 வவல்ஸ் இருக்குது. வவல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பெர்மிட்டேஷன் பார்த்தணும், அதுக்கப்புறம் கான்சன்ஸு, ஓகேங்களா? லாஸ்ட்டில் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், மட்டும் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்மிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் மட்டும் டோட்டலாக 6 வவல்ஸ் இருக்கு. அப்போ 6 ஃபேக்டோரியல் பை, இந்த வவல்ஸில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், எதெல்லாம் ரிப்பீட் ஆச்சு பாருங்கள், 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன வவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த லெட்டர் வவல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுனாக்கா ஐயும் இயும், ஓகேங்களா? ஐ வந்து 2 டைம்ஸ், இ வந்து 3 டைம்ஸ், ஓகேங்களா?
I 2 times, E 1 3 times. Another 2 factor into 3 factor. And the remaining 6 places can be given to consonants. But remaining 6 places are consonants. For consonants, number of permutation. Total consonants are 6. Number of consonants is 6. For 6 factorial by, all the repeated letter and repeated numbers are 2 factorial. So, number of base is 6 factorial divided by 2 factorial into 3 factorial into 6 factorial by 2 factorial. But 2 is the same. Vowels go consonant on the permutation 2 multiplied. Okay. Let the second place be given to a vowel. If you look at this, starting vowels are consonants. If you look at starting consonants, then vowels are consonants. Okay. Suppose let the second place be the given a vowel. But second place la vowels on second place fourth sixth abdi okay la first consonant start panaka epdi varum consonants vowels consonants okay la adi paadum bodhu first place consonants and second place vowels are okay la appa 6 factor by 2 factor ilante 6 factor by 2 factor and 3 factor okay la so regular number of ways padinaka 2 we add paninu adhaadu starting la vowels consonants abdi varum bodhu nammalku enna answer vandhudu அதப்புறம் ஸ்டார்டிங்ல கான்சன்ஸ் அப்புறம் வவுல்ஸ் வரும்போது என்ன ஆன்சர் வந்து ரெண்டு சேம் ஆன்சர் வர 2 ஆட் பண்ணிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்றீங்க சோ பட் 2 டைம்ஸ் அதாவது காமனா என்ன இருக்கு 2 டைம்லயோ 2 டைம்ஸ்லயோ 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல் 2 டைம்ஸ் இருக்கு அது காமனா இல்ல 2 டைம்ஸ் ஆஃப் ஓகேங்களா இன்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 எல்லாமே 2 டைம்ஸ் இருந்தால 2 டைம்ஸ் போடாச்சு ரெண்டுமே சேம் டைம் தான் ஓகேங்களா இப்ப 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல் 2 டைம்ஸ் இருக்கு அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 டைம்ஸ் இருக்கு அப்ப 2 times of 6 factorial by 2 factorial into 3 factorial into 6 factorial by 2 factorial. Next, explain 2 into LM multiplication. So, denominator 2 factorial into 3 factorial into 2 factorial. Numerator 6 factorial into 6 factorial. So, the explanation is up to 3 factorial explanation 3 factorial cancel 6 into 5 into 4 into 3 factorial by 2 into 3 factorial first term. Next, 6 into 5 into 4 into 3 into 2 factorial cancel பண்ணலாம் கிட்ட நம்மள 2 factorial cancel பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் டம்ல வந்து 3 factorial cancel பண்ணலாம் செகண்ட் டம்ல 2 factorial cancel பண்ணிடலாம் the 2 and the 4 cancel பண்ணா 2 வரும் நெக்ஸ்ட் இந்த 2 factorial 2 factorial cancel பண்ணிடலாம் ரிமைனிங் டம்ஸ் பார்த்தனாக்கா 2 into 6 into 5 into 2 into 6 into 5 into 4 into 3 னு இருக்கும் சோ 2 into இந்த 6 5 சா 13 வந்துரும் 13 into 2 னா 60 வந்துரும் லாஸ்ட்ல 6 into 5 into 4 into 3 மல்டிப்ளை பண்ணா 360 வந்துரும் Total total 43,200 answer. First numerator power. Next second numerator all the vowels are together. All vowels are one unit. First vowels are the constants. So but take all the vowels as one unit. Next therefore there will be 7 units available for arrangements. Total number of letters intermediate less. Total எத்தனை இருக்குனாக்கா 12 லெட்டர்ஸ் இருந்தது இப்போ வவல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே யூனிட் எடுத்தாச்சு அப்ப வவல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே யூனிட் எடுத்தும் போது இப்போ டோட்டலா எத்தனை வவல்ஸ் இருந்துனாக்கா 6 வவல்ஸ் இருந்தது 6 கான்சனன்ட்ஸ் 6 வவல்ஸ் ஓகேங்களா இப்போ வவல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே யூனிட் எடுத்துட்டாக்கா அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மா 7 யூனிட்ஸ் தான் வரும் 6 கான்சனன்ட்ஸ் பிளஸ் வவல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே யூனிட் அப்ப டோட்டலா 7 தான் வரும் ஓகேங்களா 7 யூனிட்ஸ் வரும் சோ இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மென்ட்ஸ் பார்த்தனாக்கா 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இந்த 2 ஃபேக்டோரியல் என்னன்னா இந்த கான்சனன்ட்ஸ் எல்லாம் ரிபீட் ஆகும் ஓகேங்களா அப்ப 2 ஃபேக்டோரியல் So, there are two T's. A consonants on the T on the repeat, but two T's na, that denominator 2 factorial. So, by the simple palam, denominator on the 2 factorial, sub numerator 2 factorial, exponent 7 factorial. But 7 into 6 into 5 into 4 into 3 into 2 factorial by 2 factorial. So, 2 factorial, 2 factorial cancel out, remaining 7 into 6 into 5 into 4 into 3 into 2520. So, among the vowels, the number of arrangements. Vowels மட்டும் தனியா அரேஞ்ச்மென்ட் பண்ணினாக்கா அந்த 6 vowels வந்து சேர்த்து ஓரியண்ட் நம்ம கால் பண்ணிருக்கோம் அந்த vowel placeல அவங்க என்ன பண்ணலாம் மாறி மாறி என்ன பண்ணலாம் எந்த place வரலாம் இருக்கலாம் அதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மென்ட் சோ டோட்டலா 6 vowels இருக்கு 6 factorial by 2 factorial into 3 factorial ரிபீட் ஆகுது vowelsல ரிபீட் ஆகுது நெக்ஸ்ட் இதுக்கு values ஃபைண்ட் பண்ணலாம் 3 factorial கேன்சல் பண்ணாக்கா நியூமரேட்டர்ல 3 factorial எக்ஸ்பிளைன் பண்ணுங்க 6 factorial, 6 into 5 into 4 into 3 factorial by
2 into 3 factorial. 2 factorial value in the 2. 2 into 1, 2. Okay, so 3 factorial cancel. So in the 2 here, the 4 cancel 2 on the row. So 6 into 5 into 2 on the row. So equal to 16. Okay, so the required number of permutation badanaga. First, all the vowels are together. Okay, so the vowels are set oriented. 2520 on the next vowels mutani arrangement badanaga 60. So the 2 we matli paninaga. Total 151,200. Number of permutation bana 151,200. Next third from letter vowels are never together. Vowels on the arakuda never together sultana. Other sultana. So total number of arrangement banaga, total number of letters banaga and the intermediate total number of letters banaga. 12, but 12 factorial by repeat hour the badanaga 2 factorial into 3 factorial. T one 2 times repeat out but matha and the vowels la repeat out. So the value is fine manalam 12 factorial by 2 factorial into 2 factorial into 3 factorial. Up 3 factorial cancel 12 factorial 3 factorial cancel manina kida denominator la 2 factorial value in the 2 again 2 factorial value in the 2 into 3 factorial. So 3 factorial cancel manila next the 2 in the 4 cancel managa 2 on draw the 2 cancel out. So, the remaining is 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5. Naro. So, total number is 11. But total number of arguments is 1,99,58,400. So, the number of arguments when all vowels are together is 11. So, already the last round is 1,51,200. So, number of arrangements where all vowels never together. But the total number of arrangements circular vowels number on the fine one on the vowels never together. But the number contributes on the 1,99,58,400 vowels together. Vowels were the Vagila. The number opposite contributing Vagila. Vavar the contributor than the Napon there. The 1,51,200 the Nanaga. Vowels on the last two ROM letter contributes it. Pagilla. Upper 2 minus one of the answer on the 1,98,7,200. Next to fourth ROM letter, no two vowels are together. No two vowels, ever into vowels, say to our good. Pagilla. By total number of letters, one again, n equal to 12, k equal to 6, m equal to n minus k formula. Okay, form number already over some of the so by M find manaka 12 minus 6 equal to 6 M value. So no two vowels are together. Form manaka M factorial into M plus 1 into P K. So by M value in the 6 is 6 factorial into 6 plus 1 into P 6. For 6 factorial into 7 P 6. Okay, so by number of arrangements was 6 factorial into 7 P 6 by repeat out the 3 factorial into 2 factorial into 2 factorial. Okay, la. Suppose 6 factorial up to 3 factorial expanding, and a denominator 3 factorial cancel manila. La full of x manila. Okay, la. 6 factorial of life 6 into 5 into 4 into 3 into 1. 7p6. Every expanding up to 6 times or 7 la start money. 7 into 6 into 5 into 4 into 3 into 2. Denominator 3 factorial value in the 6. 3 factorial 3 into 2 into 1. What level 6 euro? 2 factorial and 2. Okay, again 2 factorial 2. So cancel panla, cancel paninaga, what level 1,51,200. Next x is 4.0 question number 15. Each of the digits 1, 1, 2, 3, 3, and 4 is written on a separate card. The 6 cards then laid out in a row to form a 6-digit number. Okay, so first form letter, how many discerning 6-digit numbers? How many of these 6-digit numbers are even? How many of these 6-digit numbers are divisible by 4? Okay, first 6 numbers, digits, over card la write pannuranga. Then you separate card la write pannuranga. Then 6-digit number form pannuranga. First 6-digit number form pannumbodhu, first, how many discerning 6-digit number? 6-digit number formula. For repetition is not allowed. At the no. So, this is the question. This is the repeated. So,
the digits are padanaka 1 comma 1 comma 2 comma 3 comma 3 comma and 4 nadranga so number of disney 6 digit numbers are appo adla total number of letters sorry digits vana 6 6 factorial by repeat out padanaka 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது 3 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்ப 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா சோ மிசிசிபி இன்டர்மீடியேட் அண்ட் சம்லாம் மாடல் அதே மாடல் தான் அதுல வந்து வேர்ட் கொடுத்திருந்தாங்க அதுல வந்து டிஜிட்ஸ் கொடுத்துறாங்க ஓகேங்களா அதே ஃபார்ம தான் யூஸ் பண்ணோம் சோ பாதிம்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நியூமரேட்டர்ல அது n னு வெச்சீங்க அப்ப 6 ஃபேக்டோரியல் பை கீழ வந்து ரிப்பீட் ஆவறது ஓகேங்களா எந்தெந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா அது ரைட் பண்ணோம் அப்ப 1 வந்து 2 டைம்ஸ் 3 வந்து 2 டைம்ஸ் அப்ப 6 factorial by 2 factorial into 2 factorial okayla next idu explain panni simplify pannalam so 1 2 factorial cancel pannadhu numerator la 6 factorial la 2 factorial varaikum explain so appo 6 into 5 into 4 into 3 into 2 factorial by 2 into 2 factorial 2 factorial vandu 2 vandrom the 2 factorial 2 factorial cancel pannidalam the 2 yum the 4 cancel panna 2 vandrom so 6 into 5 into 2 into 3 nu varum so matla paninaaka 180 next செகண்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்கிறானாக்கா ஹவு மெனி ஆஃப் தி சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஆர் ஈவன் ஹவு மெனி எத்தனை சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும் கேரம் ஓகேங்களா இப்போ ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்குனாக்கா என்டிங் நம்பர் 2 4 6 8 அந்த நம்பரில் வந்து ஸ்டார்ட் எண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ கிவன் டிஜிட்ஸில் பார்த்தனாக்கா ஈவன் நம்பர் வந்து 2 and 4 இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தனாக்கா 5 ஃபேக்டோரியல் வரும் ஏன் 5 ஃபேக்டோரியல் வரணுனாக்கா இப்போ நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஃபேக்டோரியல் பை ரிப்பீட் ஆகும் அப்போ 2 4 தவிர எது ரிப்பீட் ஆகும் 1 3 ரிப்பீட் ஆகும் அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இஃப் 2 இஸ் இன் தி யூனிட் பிளேஸ் அப்போ 2 வந்து யூனிட் பிளேஸில் இருக்கும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் டு 2 ஃபேக்டோரியல்ன்றது என்னன்னாக்கா இது வந்து 4 இஸ் இன் தி யூனிட் பிளேஸில் இருக்கும்போது ஓகேங்களா அப்போ யூனிட் பிளேஸில் 2 இருக்கும்போது நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஃபேக்டோரியல் பை டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் டு 2 ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட்டு 4 வந்து யூனிட் பிளேஸில் இருக்கும்போது 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் நம்பர் ஆஃப் கார்ஸ் ஓகேங்களா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 என்ன பண்ணால் ஆட் பண்ணிடணும் ஓகேங்களா 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ நியூமெண்ட் ஆட் பண்ணினாக்கா 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் வந்து 2 டைம்ஸ் அப்போ 2 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரெமனி வந்து இந்த டினாமில் 2 ஃபேக்டர் வேல்யூ வந்து 2 வந்துடும் நியூமெண்ட்டில் 5 ஃபேக்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணாக்கா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 2 வரும் ஸோ 2 கேன்சல் பண்ணாக்கா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 வரும் மட்டில் பண்ணாக்கா 60 நெக்ஸ்ட் ராம் லெட்டர் 3 இஃப் ஏ நம்பர் இஸ் டிவிசி பை 4 அப்போ அந்த 60 நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது நம்பர் வந்து என்ன பண்ணணும் 4 ஆல் டிவைட் ஆகணும் நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகணுனாக்கா கிவன் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1, 1, 2, 3, 3, 4 கொடுத்துறாங்க ஸோ தென் தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஸ் ஏ நம்பர் டிஸ் பை 4 ஆகும் அப்போக்கி எதெல்லாம் இருக்குனாக்கா லாஸ்ட் 2 நம்பர் 12 இருக்கலாம் 24 இருக்கலாம் ஓகேங்களா 4 ஆர் டிவைட் ஆகுது ஓகேங்களா 16 இருக்கலாம் ஆனால் கிவன் டிஜிட்டில் இருக்கிற நம்பரால் பண்ணணும் ஓகேங்களா ஸோ தேர்ஃபோர் தி லாஸ்ட் 2 டிஜிட் ஷுட் பி 24 ஆர் 32 ஆர் 12 இப்போ கிவன் டிஜிட்ஸ்லேருந்து ஃபார்ம் பண்ணணும் 24 இப்போ லாஸ்ட் 2 டி 24 ஓகேங்களா 10th பிளேஸ் 1th பிளேஸ் 32 1, 12, 1, 2 ஓகேங்களா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கார்ஸ் வித் 24 இன் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டில் 24 வரும்போது நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தாக்கா அப்போ 24 அப்போ 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரி இன்ட்டு 2 ஃபேக்டோரி வந்துடும் ஓகேங்களா அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டில் 24 வரனாக்கா ரெமனிங் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பார்த்தா 1, 1, 3, 3 இருக்கும் ஓகேங்களா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணால் 4 வரும் அப்போ 4 ஃபேக்டோரியல் பை டினாப்ல வந்து ரிப்பீட் ஆகுது 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது 3 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா அப்போ 2 ஃபேக்டோரி இன்ட்டு 2 ஃபேக்டோரி இப்போ நம்பர் ஆஃப் கார்டு வித் 24 இன் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இஸ் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 டிஜிட்டில் 32 வந்துச்சுனாக்கா நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஓகேங்களா இப்போ 3 and 2 எடுத்துனாக்கா அப்போ ரிமைனிங் லெட்டர்ஸ் நம்பர் பார்த்தினாக்கா 4 நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ 3, 2 எடுத்துட்டாக்கா ரிமைனிங் வந்து 1, 2, 3, 4 இப்போ 4 ஃபேக்டோரியல் பை இப்போ 3 and 2 எடுத்துட்டாக்கா 1 மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா இப்போ 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்போ 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் 12 இன் லாஸ்ட் 2 டிஜிட் அப்போ 12னாக்கா 1 and 2 எடுத்துட்டாக்கா ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்கும் அப்போ 4 ஃபேக்டோரியல் பை அப்போ இதில் எது ரிப்பீட் ஆகுதுன்னா 3 ரிப்பீட் ஆகும் ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் 12 இன் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்
ஓகேங்களா. அப்போ 1 × 2 எடுத்தால் ரிமைனிங் 4 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 4 ஃபேக்டோரியல் பை ரிப்பீட் ஆகிறதுனால 3 ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா. அப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் 2 ஃபேக்டோரியல். இப்போ நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 3 ஆட் பண்ணி விடுதோம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டிஜிட்ல 24 வரும்போது எத்தனை கார்ஸு, லாஸ்ட் டிஜிட் 2 டிஜிட்ல 32 வரும்போது எத்தனை கார்ஸு, லாஸ்ட் 2 டிஜிட்ல 2 வரும்போது எத்தனை கார்ஸ், இப்போ 3 ஆட் பண்ணினாக்கா ஸோ டினாமினேட் சேர்ந்து 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. அப்போ 2 × 2 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் 4 × 3 × அதாவது 1/1 என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ 4 ஃபேக்டோரியலில் 4 × 3 × 2 ஃபேக்டோரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டினாமினேட்டர் ஒரு 2 ஃபேக்டோரி கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் செகண்ட் டைம் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரி இருக்குது, அதையும் 2 ஃபேக்டோரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். லாஸ்ட் டைம் 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஸோ இதையும் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணலாம், 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரி கேன்சல் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமில், நெக்ஸ்ட் இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணாக்கா 2 வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமில் இந்த 2 ஃபேக்டோரி 2 ஃபேக்டோரி கேன்சல் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு தேர்ட் டைமில் இந்த 2 ஃபேக்டோரி 2 ஃபேக்டோரி கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைமில் வந்து 2 × 3 6 வந்துடும், ப்ளஸ் செகண்ட் டைமில் 4 × 3 12 வந்துடும், லாஸ்ட் டைமில் 4 × 3 12 வந்துடும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா 30. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 16. இஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் கார்டன் ஆர் பெர்மிட்டட் இன் ஆல் பாசிபிள் வேஸ் அண்ட் தி ஸ்டிங்ஸ் தஸ் ஃபார்ம்டு ஆர் அரேஞ்சு இன் தி டிக்ஷனரி ஆர்டர் தென் ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட்ஸ் கார்டன் அண்டு டேஞ்சர். இந்த ரெண்டு வேர்டுக்கும் ரேங்க் ஃபைண்ட் பண்ண சொன்னால் அதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாத டிக்ஷனரி ஆர்டர், டிக்ஷனரி ஆர்டர்னாக்கா ஆல்ஃபாபெட் ஆர்டர் ஓகேங்களா. கொடுத்துரு அந்த வேர்டை இருக்கிற அந்த லெட்டர்ஸை ஆல்ஃபாபெட் ஆர்டரில் என்ன பண்ண ஃபஸ்ட்டு அறியணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ராம் லெட்டர் கார்டன், அப்போ கார்டனில் என்னென்ன லெட்டர் இருக்குனாக்கா GARDEN இருக்குது, அதை ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணினாக்கா AD EG N R. இப்போ 1/1 என்ன பண்ண ஆல்ஃபாபெட்டர், அப்போ ஆல்ஃபாபெட்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஏன்னு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ கார்டனில் வந்து ஏ இருக்கிறதால ஏ ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணால் டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குனாக்கா டோட்டலாக 6 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 6 பாக்ஸ் போட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஏ ஆல்ஃபாபெட் ஆர்டர், அப்போ ரிமைனிங் வந்து 5 பிளேசஸ் இருக்கும், அந்த 5 பிளேஸில் ரிமைனிங் அந்த 5 லெட்டர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 5 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. அப்போ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 120 உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் பண்ண ஏவுக்கு அப்புறம் டி வரும். இப்போ டியை ஐப் பண்ணாக்கா டியில் ஸ்டார்ட் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து 5 பிளேசஸ் இருக்கும், அந்த 5 பிளேஸில் ரிமைனிங் அந்த 5 லெட்டர்ஸ் ஐப் பண்ணலாம். அப்போ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 120. நெக்ஸ்ட்டு டிக்கு அப்புறம் இ, இப்போ ரிமைனிங் வந்து 5 பிளேசஸ் இருக்கும், அந்த 5 பிளேஸில் ரிமைனிங் அந்த 5 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 120 வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜியில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிஏ, ஜியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, நெக்ஸ்ட் நம்ம ஜிஏவில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஜிஏவில் ஸ்டார்ட் பண்ணது இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து ஜிஏடியில் ஸ்டார்ட் பண்ணும் ஜிஏடி ஓகேங்களா. அப்போ ஜிஏடி ஸ்டார்ட் பண்ண ரிமைனிங் 3 பிளேசஸ் இருக்கும், இந்த 3 பிளேஸில் ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ 3 ஃபேக்டோரியல், இப்போ 3 ஃபேக்டோரியல் வந்து 6 வந்துடும். நெக்ஸ்ட் ஜிஏஇயில் ஸ்டார்ட் பண்ணும் டிக்கு அப்புறம் இ ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் 3 பிளேசஸ் இருக்கும், அதில் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிஏஎன், இக்கு அப்புறம் ஆல்ஃபாபெட் பார்த்தோன்னாக்கா என்னு தான் வரும் ஓகேங்களா. ஜிஏல ஸ்டார்ட் பண்ண, ஜியில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இல்லை, ஜிஏ ஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிஏஏக்கு அப்புறம் ஆல்ஃபாபெட் வந்து டி ஓகேங்களா, ஜிஏடி அப்புறம் ஜிஏ டிக்கு அப்புறம் ஆல்ஃபாபெட் வந்து இ வரும் ஜிஏஇ, அப்புறம் ஜிஏ அப்புறம் இக்கு அப்புறம் ஆல்ஃபாபெட் வந்து என் வரும் ஓகேங்களா. அப்புறம் எப்படி 3 பிளேஸ் வந்து 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ 3 ஃபேக்டோரியல் வந்து 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிஏஆரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிஏஆர், இப்போ ஜிஏஆர்ன்றது காமனு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜிஏஆர். ஆருக்கு அப்புறம் ஆல்ஃபாபெட்னா டி வரும், இப்படி ரிப்பீட்டட் வரும் ஓகேங்களா. இப்போ ஜிஏஆர்டி, ஜிஏஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணாது, அப்போ ஜிஏஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜிஏஆர்டிஇஎஸ் ஸ்டார்ட். அப்போ இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஜிஏஆர்டிஎன் ஃபுல்லாக நம்பர் கார்டன்ன்றது ஃபுல்லாக ரைட் பண்ணால் இப்போ 1 ஃபேக்டோரியல் 1 ஓகேங்களா. டோட்டலாக ஆட் பண்ணினாக்கா 379 வரும். த ரேங்க் ஆஃப் தி வேர்ட் கார்டன் இஸ் 379. நெக்ஸ்ட்டு லெட்டர் இஸ் டேஞ்சர். இப்போ இது ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க, ஏ, டி, இ, ஜி, என், ஆர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்னா ஏன்னு இருக்குது, அப்போ டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருந்தாக்கா 6 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் ஆர்டரில் ஏல ஸ்டார்ட் பண்ணால் ரிமைனிங் வந்து 5 பிளேசஸ் இருக்கும். அப்போ 5 ஃபேக்டோரியல் ரிமைனிங் அந்த 5 பிளேஸ் 5 ஃபேக்டோரியல் 5 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். 5 ஃபேக்டோரியல் இப்போ 5 ஃபேக்டோரியல் வந்து 120 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டியில் ஸ்டார்ட் பண்ணுது டிஏ,
டிஏல ஸ்டார்ட் பண்ணணும். டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, எதுவும் இல்லை. இப்போ டிஏல ஸ்டார்ட் பண்ணு, டிஏ ஸ்டார்ட்டு. இப்போ டிஏ ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபேட் பண்ணால் இன்னும் வரும், டிஏஇ. இப்போ ரிமனிங் த்ரீ பிளேசஸ் இருக்கும், அதில் த்ரீ லெட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ த்ரீ லெட்டர்ஸ் ஃபில் பண்ணால் த்ரீ ஃபேக்டர்ல வரும், இப்போ த்ரீ ஃபேக்டர் வந்து சிக்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஏ, அடுத்து ஆல்ஃபேட் பண்ணால் ஜீனு வரும். இப்போ ரிமனிங் த்ரீ பிளேசஸுக்கு த்ரீ லெட்டர்ஸ் ஃபில் பண்ணணும் ரிமனிங்கு. இப்போ த்ரீ ஃபேக்டர் வேலேருந்து சிக்ஸ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு டிஏஎன் ஸ்டார்ட் பண்ணணும், டிஏஎனில் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஏஎன் ஆல்ஃபாபெட் பண்ணாக்கா இன்னும் வரும். அப்போ ரிமனிங் டூ பிளேசஸ் ஃபில் ரிமனிங் இருக்கும், அதில் டூ லெட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். டூ ஃபேக்டோரியல் வரும், டூ ஃபேக்டோரியல் வந்து டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஏஎன் ஸ்டார்ட் பண்ண, டிஏஎன் அப்போ டிஏஎன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ டிஏஎனில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டிஏஎன்ஜிஇ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்போ ஃபுல்லாக டிஏஎன்ஜிஇஆர் டேஞ்சர் ஒன் ஃபேக்டோரியல் டோட்டல் ஆட் பண்ணாக்கா 135. த ரேங்க் ஆஃப் யுவர் டேஞ்சர் இஸ் 135. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.2 குவெஸ்டன் நம்பர் 17. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் கேன் பி மேட் யூஸிங் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் திங். இஃப் திஸ் வேர்ட் ஆர் ரிட்டன் ஆஸ் இன் எ டிக்ஷனரி, வாட் வில் பி தி 85th ஸ்ட்ரிங், ஓகேங்களா. 85th ஸ்ட்ரிங் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ திங் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆல்ஃபாபெட் ஆர்டர் ரைட் பண்ணோம். ஜி கமா ஹெச் கமா ஐ கமா என் கமா டி, ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் பார்த்தீங்கன்னாக்கா ஜி தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ கிவன் வேர்டில் இருக்கிற அந்த ஆல்ஃபாபெட் பார்த்தீங்கன்னாக்கா ஜி தான், ஓகேங்களா, ஸ்டார்ட். அப்போ ஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிமனிங் டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னாக்கா 5 இருக்குது. ஸோ ஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிமனிங் வந்து 4 பிளேசஸ் ரிமனிங் இருக்குது. அந்த 4 பிளேஸில் ரிமனிங் 4 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ 4 ஃபேக்டோரி பிளேஸ், ஓகேங்களா. அப்போ 4 ஃபேக்டர்னா 24 வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாபெட் இஸ் ஹெச், ஓகேங்களா. இப்போ ரிமனிங் 4 பிளேசஸில் ரிமனிங் 4 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ 4 ஃபேக்டோரியல், ஸோ 24 வேல்யூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாபெட் இஸ் ஐ, ஸோ இப்போ ரிமனிங் 4 பிளேசஸ் இருக்கும், உங்கள் 3 பிளேஸ் தான் கொடுத்துரும், டோட்டலாக 4 பிளேஸஸ் வரணும். ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது ரிமனிங் 4 பிளேசஸ் இருக்கும், டோட்டலாக இப்போ 4 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. 4 ஃபேக்டோரியல் வந்து 24, 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணால் 24 வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ல ஸ்டார்ட் பண்ணும், ஓகேங்களா. என்ஜி, இப்போ என்ஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஜி ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட் ஜியில் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிமனிங் 3 பிளேசஸ் இருக்கும், அந்த 3 பிளேஸில் ரிமனிங் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ 3 ஃபேக்டோரியல், ஸோ 3 ஃபேக்டோரியல் இஸ் 6. நெக்ஸ்ட்டு என்ஹெச், என்ன்றது காமனு. அப்புறம் ஜிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் பண்ணால் ஹெச் வரும். அப்போ என்ஹெச், இப்போ ரிமனிங் 3 பிளேசஸ் இருக்கும், அந்த 3 பிளேசஸில் ரிமனிங் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ 3 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு என்ஐ ஸ்டார்ட், என்ஐ ஜி ஸ்டார்ட், என்ஐயில் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ஐஜியில் பார்த்தீங்கன்னாக்கா என்ஐஜிஹெச், என்ஐஜியில் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ஐஜிஹெச் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக என்ஐஜிஹெச்டி நைட், அப்போது அது 1 ஃபேக்டோரியல். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 85, டோட்டலாக 85 ஆட் பண்ணிங்கனாக்கா. ஸோ 85th ரிங்கு, அதாவது ஸ்ட்ரிங்கு கேட்டிருந்தாங்க, 85th வேர்ட் இஸ் நைட்டு, ஓகேங்களா. இப்போ 85 வர வரைக்கும் நான் பார்க்கணும், ஏன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 85th ஸ்ட்ரிங் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 85 வந்துச்சு டோட்டல், அப்போ 85 வரும்போது என்ன வரணாக்கா நைட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.2 குவெஸ்டன் நம்பர் 18. இஃப் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஃபன்னி ஆர் பெர்மிட்டட் இன் ஆல் பாசிபிள் வேஸ் அண்ட் தி ஸ்ட்ரிங் திஸ் ஃபார்ம்டு ஆர் அரேஞ்சு இன் தி டிக்ஷனரி ஆர்டர், ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட் ஃபன்னி, ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபன்னின்றது அதில் இருக்கிற லெட்டர்ஸ் ஆல்ஃபாபெட் ஆர்டர் ரைட் பண்ணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்ஃபாபெட் ஆர்டரில் பார்த்தோன்னாக்கா எஃப் கமா என் கமா என் கமா யூ கமா ஒய், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் பார்த்தோன்னாக்கா எஃப் தான் அதில் ஸ்டார்ட் ஆகுது, எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ எஃப்என், அப்போ டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குனாக்கா 5. அப்போ எஃப்என் ஸ்டார்ட் பண்ணும்போது எஃப்என் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரிமைனிங் 3 பிளேசஸ் இருக்கும். இப்போ 3 பிளேசஸ்க்கு இந்த 3 ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ 3 ஃபேக்டோரியல், அப்போ 3 ஃபேக்டோரியல்லேருந்து 6. நெக்ஸ்ட்டு எஃப்யூ ஸ்டார்ட்ஸ், எஃப்யூஎன் ஸ்டார்ட் வரும், எஃப்யூஎன்என்ஒய் ஸ்டார்ட் வரும், லாஸ்ட்டாக எஃப்யூஎன்என்ஒய்னு வந்துடும் ஃபன்னி. அப்போ 1 ஃபேக்டோரியல் வரும், அப்போ 1, ஓகேங்களா. டோட்டலாக 7 ரேங்க் ஆஃப் தி வேர்டு ஃபன்னி இஸ் 7. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.2 குவெஸ்டன் நம்பர் 19. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ் that can be formed using digits 1, 2, 3, 4, and 5 repetition not allowed. யூஸ் பண்ண டிஜிட்டை யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஒன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பிளேஸ், ஓகேவா. ஸோ
sum one sum. Find the sum of all four digit numbers that can be formed using the digits. Okay, la four digit number form one, that is sum one. No? So the sum of all r digit number can be formed using the given n non zero digits. So the formula pathina ka idha formula. So n minus 1 p r minus 1 into sum of the digits into 101 .. r times. So sum of the digits pathina ka 1 plus 2 plus 3 plus 4 5. So sum of the digits pathina total of 15 varum. Okay la, so by n equal to 5, so r equal to 4. So sum is equal to 4p3 into 15 into 1111. Okay la, so the formula apply panninaaga idu varum. Okay la, next, so 4p3 exponent naaga 4 into 3 into 2 into 1 varum, 15 into 1111. So full ah multiply panninaaga, so 3,99,916. Next, X is 4.0 question number 20. Find the sum of all 4 digit numbers that can be formed using digits 0, 2, 5, 7, 8 without repetition. Repetition is equal to. So, sum of the digits equal to 0 plus 2 plus 5 plus 7 plus 8. So, sum of the digits is 22. So, n equal to 5. Total number of digits is 5. So r equal to 4, 4 digit number form so r equal to 4. Okay, so sum is equal to formula n minus 1 p r minus 1 into sum of the digits into 111 .. r times. Okay, minus n minus 2 into p r minus 2 into sum of the digit into 111 .. r minus 1 times. Okay, apply pon values, n oda value r oda value apply panninaaga 4p3 into 22 into 1111, so minus of 3p2 into 22 into 111. Okay, so 4p3 exponent 4 into 3 into 2 into 22 into 1111 minus 3p2 exponent 3 into 2 into 22 into 111. Okay, so matla paninaga, so 4 into 3 into 2 into 22 into 1111 मटले पनका 5,86,608. So minus 3 into 2 into 22 into 111 मटले पनी नका 14,652. So 2 in subtraction मनी नका 5,71,956. Okay ला. Hi students, today our sums, example 4.36, 4.38, 4.40, 4.41. Four sums are homework. Orkapani app la send manunga. Thank you students.